ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 19/11/2018 திங்கட்கிழமை நிஃப்டி 10,763.81 புள்ளிகள் உயர்ந்து முடிவடைஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேசிக்காக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடுறீங்க, இல்ல ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியை விட பெட்டர் கம்பெனியா சூஸ் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இப்போ நம்ம இன்னைக்கு மார்க்கெட் எப்படி முடிவடைஞ்சது அப்படின்னு பார்க்கலாம். நிஃப்டி 81 புள்ளிகள் உயர்ந்து 10,763 அப்படிங்கிற லெவல்ல 0.76% க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 ட்ரேட் ஆன 50 ஸ்டாக்ஸ்ல 37 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 13 ஸ்டாக் டிக்ளைனாகவும் முடிவடைஞ்சிருக்கு. இண்டைசஸ் வைஸ் பார்த்தோம்னா, நிஃப்டி 50, 100, ஸ்மால் கேப், நிஃப்டி மிட் கேப் 100, ஸ்மால் கேப் 100 எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டர் வைஸ் ஃபினான்ஸ் சர்வீஸையும் பிஎஸ்சி பேங்கையும் தவிர மற்ற எல்லா செக்டர்ஸுமே, பேங்க் செக்டர் 55 புள்ளிகள் உயர்ந்து 26,300 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. மற்றபடி நிஃப்டி ஆட்டோ செக்டர், எஃப்எம்சிஜி செக்டர், ஐடி செக்டர், மீடியா செக்டர், மெட்டல், ஃபார்மா, பிரைவேட் பேங்க் எல்லாமே பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக நிஃப்டி வந்து அதோட ஒரு கரெக்டான புல்லிஷ் லெவலை தாண்டி போகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பர்ட் சொன்ன மாதிரி, இன்றைக்கி 10,763 அப்படிங்கிற லெவலில் முடிவடைஞ்சது. நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 317 அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான புள்ளிகள் உயர்ந்து 35,774 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. 0.90% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம சார்ட் வைஸ் பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கேண்டில் க்ளோஸ் மறுபடியும் கொடுத்துருக்கு. ஸோ தொடர்ந்து மூணாவது நாளாக நிஃப்டி வந்து ஒரு ஏற்றத்தோட முடிவடைஞ்சிருக்கு. ஸோ நமக்கு வந்து சூப்பர் ட்ரெண்ட் வச்சு பார்த்தோன்னா, மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் நமக்கு காட்டுது. ஸோ ஓவராலாக வந்து அடுத்தடுத்த கேண்டில்ஸ் பாசிட்டிவாக போகும் அப்படின்னு தான் எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 10,726 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன நிஃப்டி 50 10,773 வரைக்கும் இன்றைக்கி டே ஹை போயிருக்கு. 10,690 லோவை கட் பண்ணாமல் 10,763 நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ டெக்னிக்கல் வியூஸில் என்ன சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நிஃப்டி 50 வந்து 200 நாள் டிஎம்ஏ ஆவரேஜுக்கு அபோவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த 10,700 அப்படிங்கிற லெவல் ஒரு நல்ல புல்லிஷான லெவலை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக போனதுக்கு குறிப்பிட்ட சொல்கிற காரணங்கள், ருப்பியோட ஃபால், அதுக்கப்புறமா வந்து க்ரூட் ஆயிலோட ஃபால், ப்ரைஸ் வந்து கீழே இறங்கினது நமக்கு ஃபேவராக இருந்தது, ஏஷியன் கியூஸ் நம்மளோட மார்க்கெட் வந்து நல்ல ஒரு தேர்ட் கன்சிக்யூட்டிவ் செஷனாக முடியறதுக்கு காரணமாக இருந்தது, அதுக்கப்புறமா ஆர்பிஐயோட க்ரூஷியல் போர்டு மீட்டிங், இதெல்லாம் இன்றைக்கே பங்குச்சந்தை வந்து பாசிட்டிவாக முடிவடைவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் வெலில் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ட்ரேடான ஓவராலான ஸ்டாக்ஸில் எஸ் பேங்க்கு, அதுக்கப்புறமா வந்து டாப் ஐடிசி எல்லாம் டாப் கெய்னர்ஸாக இருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1,330 ஸ்டாக் அட்வான்ஸ்டாகவும், 1,278 ஸ்டாக் டிக்ளைனாகவும், 160 ஸ்டாக்ஸில் பெருசாக எந்த அன்சேஞ்சும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் வியூவில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிற இன்னொரு விஷயம், நிஃப்டி 50 வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இதோட நெக்ஸ்ட்டு க்ரூஷியல் ரெசிடென்ஸ் லெவல் வந்து 10,840. ஸோ அந்த லெவலை வந்து டச் பண்ணுச்சுன்னா ஃபிசிக்கலாஜிக்கலாக 11,000 அப்படிங்கிற லெவலுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி இன்றைக்கி நம்ம அடுத்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை, டாப் கெய்னர்ஸ் இன்னைக்கு வந்து எஸ் பேங்க், ஐடிசி, டாடா மோட்டார்ஸ், இண்டஸ்டன் பேங்க், விஇடிஎல், இவங்க எல்லாருமே வந்து டாப் 5 கெய்னர்ஸாக இருக்காங்க. அடுத்து சன்ஃபார்மா, ரிலையன்ஸ், கிராசிம், ஹிண்டால்கோ, டாக்டர் ரெடி, இவங்கெல்லாம் டாப் கெய்னர்ஸில் இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்காங்க. லாசர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், கெயில், பஜாஜ் ஃபினான்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐ பேங்க், ஓஎன்ஜிசி, என்டிபிசி, பஜாஜ் ஆட்டோ, ஐஓசி, ஆக்சிஸ் பேங்க் எல்லாமே வந்து இன்னைக்கு டாப்
லாசஸ்ல குறிப்பிட்டு சொல்ற இடத்துல இருக்காங்க. மோஸ்ட் ஆக்டிவ் பை வேல்யூ அப்படின்னு பார்த்தா எஸ் பேங்க், ஜெட் ஏர்வேஸ், ரிலையன்ஸ், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஐடிசி, மாருதி. வால்யூம்ல இன்னைக்கு ஆக்டிவா இருந்த ஸ்டாக்ஸ் வந்து ஆர்காம், எஸ் பேங்க், ஐடியா, சுஸ்லான், இன்ஃபிபி, ஜெட் ஏர்வேஸ், ஜேபி அசோசியேட், அசோக் லீலாண்ட், பிசிஜே ஜுவல்லர், பேங்க் ஆஃப் பரோடா. அடுத்து இன்னைக்கு 52 வீக் ஹையை டச் பண்ண ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்த்தி இண்டஸ்ட்ரீட் லிமிடெட், அத்துல் லிமிடெட், ப்ளூ சிப் இந்தியா லிமிடெட், டிவிஸ் லெபாரிட்டிஸ் லிமிடெட், எலக்ட்ரோ ஸ்டீல்ஸ் லிமிடெட், ஐசிஐசிஐ ப்ரொட்டன்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட். ஐசிஐசிஐ ப்ரொட்டன்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டில் நெக்ஸ்ட் 50, அதுக்கப்புறம் ஐடிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட், எல்ஐசி எம்எஃப் இடிஎஃப், டிஎஸ்பி லிக்விடிட்டி இடிஎஃப், அதுக்கப்புறமா என்ஆர்பி பியரிங் லிமிடெட். இன்னைக்கு 52 வீக் லோல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஸ்டாக் வந்து ஏஷலையா கேலா சொல்யூஷன் லிமிடெட், அதுக்கப்புறம் அக்ரிடெக் லிமிடெட், அதுக்கப்புறமா வந்து அஷபுரா இன்டிமேஸ் ஃபேஷன் லிமிடெட், ஆஷ்கி இந்தியா கிளாஸ் லிமிடெட், ஆஷி சாங்வாங் கலர்ஸ் லிமிடெட், கேபிட்டல் ட்ரஸ்ட் லிமிடெட், தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெட்ரோ கெமிக்கல் கார்பரேஷன் லிமிடெட், கணேஷா ஈகோஸ்பேர் லிமிடெட், அடுத்தது ஹோண்டா சீல் பவர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட். ஸோ இவங்க எல்லாமே வந்து இன்னைக்கு 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்து முக்கியமாக கவனிக்கிற குளோபல்லாம் எப்படி இருக்கு கரண்டா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ குளோபல் மார்க்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவாகவும், யூரோப்பியன் மார்க்கெட்டில் எஃப்டிஎஸ்சியும் சிஏசியும் பாசிட்டிவாகவும், டிஏஎக்ஸ் வந்து ஜஸ்ட் -1% டவுனில் இருக்குது, மற்றபடி -1 புள்ளிகள் டவுனில் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி வந்து 140 புள்ளிகள் உயர்ந்து பாசிட்டிவாகவும், மற்றபடி எல்லாமே வந்து நேரோவாகவும் இருக்குது. நம்ம அதிகமாக கவனிக்கிற எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 16 புள்ளிகள் குறைந்து 10765 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. ஸோ இந்த குளோபல் எந்த அளவுக்கு நமக்கு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத நாம ஈவினிங் மார்க்கெட்ல நம்ம நைட் வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுக்கிறதுல செக் பண்ணி பார்ப்போம். மற்றபடி க்ரூட் ஆயில் ப்ரைஸ், அதுக்கப்புறமா யூஎஸ்டி ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். தற்சமயம் நமக்கு வந்து குளோபல் எந்ததோ பெருசா எதுவும் நமக்கு இது கொடுக்கல. மற்றபடி யூஎஸ்டி ப்ரைஸையும் ஓகே, யூஎஸ்டி ப்ரைஸையும் நான் உங்களுக்கு இந்த ப்ரைஸையும் ஈவினிங் மார்க்கெட்டில் அப்லோட் பண்ணுறேன். மற்றபடி கோல்டு வந்து 137 புள்ளிகள் குறைந்து 30,870 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. க்ரூட் ஆயில் 28 புள்ளிகள் குறைந்து 4081 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சில்வர் 132 புள்ளிகள் குறைந்து சில்வர் பார்க்கலாம், டாலர் வந்துருச்சு 71.89 ரூபாய் கரண்டாக நமக்கு டாலர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ அது வந்து நமக்கு நல்ல ஒரு ஃபேவராக கொடுத்துருக்கு மார்க்கெட்டுக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி சில்வர் பார்த்தோம்ல, சில்வர் சொல்லிடுறேன், 36,860 ரூபாயில் கரண்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பேசிக்காக இன்றைக்கி மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது, நமக்கு என்னென்ன ரீசனுக்காக மார்க்கெட் வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு இந்த சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. உங்களோட கமெண்டை கீழே இருக்கிற கமெண்ட்ல மறக்காமல் என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் தான் மிக முக்கியமானது ஒன்று. அது மட்டும் இல்லை, வேறு ஏதாவது வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸை சப்ஸ்கிரைபர்ஸோடு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கொடுங்க, இல்லை என்னோட இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி.